ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். அன்பு குழந்தையே, உனக்கான சந்தோஷ செய்தி உன்னிடம் சேர்ப்பதற்காகத்தான் வெகு நேரமாக கால் கடுக்க நிற்கிறேன் செல்லவே. என்னுடைய இந்த பதிவை நிச்சயமாக உன் கண்களால் நீ கண்டதால் உனக்கான சந்தோஷ செய்தி உன்னிடம் வந்து சேர்ந்து பேரதிசயத்தை உன் வாழ்க்கையில் நிகழ்த்துவதற்காக தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. உனக்கான நல்லது நடப்பதற்காகவே சுப சகனத்தோடு உன்னை நான் தேடி வந்துள்ளேன் செல்லமே. கவனமாக உனக்கு வரப்போற நல்ல செய்தியையும் உனக்கான சுபகாரியத்தையும் தவறாமல் பெற்றுக்கொள். ஏன்னா பல முறை நான் உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காக உன்னை தேடி வரும்போதெல்லாம் நீ என்னை தவற விட்டுவிட்டு மீண்டும் என்னிடமே வந்து கேட்கிறாய். உங்கள் பிள்ளையாகிய நான் கஷ்டப்படுறதையும் கண்ணீர் விடுறதை பார்த்த பிறகும் உங்களுக்கு மனசு இறங்கலையா? என்னுடைய வேண்டுதல்களை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்க மாட்டீங்களா? எனக்கு நல்லது செய்ய மாட்டீர்களா என்று நீ கேட்கும்போது உன் அப்பாவாகிய நான் மனம் உருக்குலைந்து போய்விடுகிறேன் செல்லமே. சில நேரங்களில் உனக்கே தெரியாமல் நீ செய்கிற சில சிறிய தவறுகளும், பல நேரங்களில் உனக்கு தெரிந்தும் நீ அசாதாரணமாக எடுத்துக்கொள்ளுகிற சில விஷயங்களும் தான் உன்னை இப்படி கஷ்டப்பட வைத்தும் நான் உனக்கானதை கொடுக்கும்போது நீ பெற்றுக்கொள்ள விடாமல் தடுக்குது செல்லமே. நான் உன்னை ஒருபோதுமே கைவிட மாட்டேன்னு உனக்கு சொல்லியிருக்கிறேன் தானே. உன் வேண்டுதல்களை நீ என்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்வதற்காக காத்துக்கிட்டு இருக்கணும்னோ கஷ்டப்படணும்னோ அவசியம் இல்லை. அது நிறைவேறுவதற்கான சரியான கால நேரம் ஒவ்வொரு முறையும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் அதை உணர்ந்து கொள்ளவும் உனக்காக நான் கொடுக்கிற வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளவும் நீ தவறிவிடுகிறாய் செல்லமே. இப்பொழுது கூட உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை உன்னிடம் சொல்லி பேரதிசயத்தை நிகழ்த்தி கொடுப்பதற்காகவே காத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னால் நீ வாழ்ந்த வாழ்க்கையை யோசிச்சு பாரு. ஆபத்து நிறைந்த விலங்குகள் இருக்கிற காட்டை போல் அல்லவா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உன்னை சூழ்ந்து இருந்தது? எப்பொழுது நீ என்னை தேடி வந்து சரணடைந்தாயோ, கையெடுத்து கும்பிட்டு வணங்கினாயோ, அப்பொழுதே உன் பிரச்சனைகளையெல்லாம் நான் பாதிக்கு மேலாக குறைச்சிட்டேன். இப்பவும் கூட உனக்கான நல்ல விஷயங்களை நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன் செல்லமே. அந்த நல்ல விஷயங்களெல்லாம் உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் நடந்து விடுவதாலும் உன்னால் பலவற்றை உணர முடியாததாலும் நான் உனக்காக எதுவுமே செய்யலைன்னு நீ தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு வர வேண்டிய நன்மைகளும் நல்ல விஷயங்களும் உன்னிடம் சேர வேண்டிய காலம் வந்துவிட்டது செல்லமே. முழு மனதோடு இப்பொழுது நீ என்னை நம்பி என்னுடைய இந்த வார்த்தைகளை கேட்டாயானால் உனக்கான காரியமெல்லாம் விரைவிலேயே நல்லபடியாக நடந்து முடியும். நீ எதிர்பார்த்த மாபெரும் வெற்றியும் உன்னிடம் வந்து சேரத்தான் போகுது செல்லமே. நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடப்பதற்கும் உன் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கும் ஒரு பேரதிசயத்தை நிகழ்த்துவதற்கு நான் தயாராகிட்டேன். ஏன்னா நான் சாதாரணமாக உனக்கு கொடுக்கிற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நீ தவற விட்டுக்கொண்டே இருந்தால் என் பிள்ளை சந்தோஷமாக வாழ்வதை நான் எப்படிதுதான் பார்ப்பது? அதற்காகத்தான் நான் கொடுக்கும் எந்தவித வாய்ப்புகளையும் நீ தவற விடாத அளவுக்கு, நீ இழந்து விட முடியாத அளவுக்கு ஒரு பேரதிசயத்தை நடத்த போறேன். அதில் என்னுடைய அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் அற்புதங்களும் அதிசயங்களும் நிறைந்திருக்கும். கூடிய விரைவிலேயே அதை நீ கண் குளிர பார்த்து மனம் குளிர அனுபவிக்கத்தான் போகிறாய் செல்லமே. அதன் பிறகு உன் வாழ்க்கையானது எப்பொழுதுமே சந்தோஷம் நிறைஞ்சதாக மாறிடும். அந்த நொடியில் நான் உனக்காக செய்த நல்ல விஷயங்களையெல்லாம் நீ புரிந்து கொள்ளும் காலம் வந்துவிடும் செல்லமே. அதற்கு பிறகு நீங்கள் சொன்னது சரிதான் சாயப்பா, என் வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்த வாய்ப்புகளை நான் தான் பெற்றுக்கொள்ளவில்லை போல. இப்பொழுது நீங்கள் சொன்னதெல்லாம் என்னை வந்து சேர்ந்து விட்டது. இப்பொழுது நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கேன். இது எப்பொழுதுமே எனக்கு நிலச்சி இருக்கும்படி எனக்கான ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு கூடிய விரைவில் நீ என்னை வந்து கேட்கத்தான் போகிறாய். இந்த உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் உனக்கு இது நடக்கும். ஓம் சாய்ராம்.